நல்லதே நடக்க நாணிலம் சிறக்க மகிழ்ச்சி பெருக மனிதநேயம் சிறக்க மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது காலை முத்தான வணக்கத்தை தெரிவித்து விரைவில் இந்த கொரோனா பிடியிலிருந்து இந்த மக்கள் விடுபட ஆண்டவனை பிரார்த்தனை செய்து இன்றைய மருத்துவ சிந்தனையாக குழந்தையின்மை தம்பதியினர்கள் செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்களை பற்றி ஒரு சில நிமிடங்கள் இன்றைய மருத்துவ குறிப்பில் பார்க்கலாம். திருமணமாகி ஓர் ஆண்டுக்குள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் உறுதியாக அந்த தம்பதியினர் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். குழந்தையின்மை சிகிச்சைக்கு ஆண்கள் காரணமாக இருக்கலாம் அல்லது பெண்கள் காரணமாக இருக்கலாம், சில சமயம் இருவருமே காரணமாக இருக்கலாம். முதலில் அந்த தம்பதியினர்கள் செய்ய வேண்டிய அடிப்படை முறைகள் என்னவென்றால், ஆண்களுக்கான விந்து பரிசோதனையும் பெண்களுக்கு இரத்த பரிசோதனை ஹார்மோன் பரிசோதனை ஒரு அல்ட்ராசவுண்ட் என்னும் சொல்லப்படக்கூடிய ஸ்கேன் பரிசோதனை தேவை என்றால் லேப்ராஸ்கோபி ஹிஸ்டராஸ்கோபி போன்ற அடிப்படை பரிசோதனைகளை செய்து முதலில் அந்த தம்பதிகளின் குறைகளை அரசி ஆராய வேண்டும். அக்குறைகளுக்கேற்ப வைத்தியங்களை தீர்மானிக்க வேண்டும். சில சமயம் அக்குறைகள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் உள்ள டாக்டர்கள் மருத்துவர்களாலே தீர்க்கப்படக்கூடிய குறைகளாக இருக்கலாம். சில குறைகள் அருகில் உள்ள மருத்துவமனையில் தீர்க்கப்பட முடியாத குறைகளும் இருக்கலாம். அவ்வாறு இருக்கும் குறைகளுக்கு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எனும் குழந்தையின்மை சிகிச்சைக்கென்றே செயல்படும் மருத்துவமனைகளில் அது பார்க்கக்கூடிய குறைகளாக கூட இருக்கலாம். அடிப்படையாக தம்பதியினர்கள் முதலில் செய்ய வேண்டியது அவர்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்று அடிப்படை பரிசோதனைகள் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிந்து கொண்ட பின் கீழே இருக்கும் என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனையை என்னால் இலவசமாக வழங்க முடியும். நன்றி, வணக்கம்.